ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரசம், சாம்பார், பருப்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமான கத்திரிக்காய் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது தண்ணியில் ஊற வச்சிடலாம், ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் 2 கத்திரிக்காய் எடுத்து மேலே இருக்கிற காம்பை பிச்சு விட்டுட்டு இதை நல்லா நீட்டை நீட்டமாக கீறி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காவை கட் பண்ணதுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா இதனோட கலர் மாறிடும். கத்திரிக்காவோட கலர் மாறிடுச்சுன்னா இதனோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது, கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இதுவும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும், லைட்டாக கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம்ல, நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயும் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெயில் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்தில் வச்சு சாப்பிட்டா, வெறும் சாதத்தில், அதாவது சூடு சாதத்தில் வச்சு கூட பிணைஞ்சி சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குறது வந்து புளி தான். இப்போ அது கூட எண்ணெய் நல்லா, எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், வத்தல் தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது இவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுங்க. மசாலா ஸ்மெல் போனதும் 1/2 அளவு வெந்திருக்கும் கத்திரிக்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரேவிக்கு, அதாவது இந்த தொக்குக்கு வந்துட்டு புளி தான் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். புளி சேர்த்ததும் புளி கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு, இந்த புளி பத்தாதெல்லாம் கீழே சட்டியில் பிடிச்சிடக்கூடாது, அதனால் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அருமையான கத்திரிக்காய் தொக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.